திருவாரூரில் நடைபெற்ற குறைதீர் கூட்டத்தில் பயிர் காப்பீடு தொகை வழங்கியதில் முறைகேடு நடைபெற்றதாக கூறி விவசாயிகள் தரையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கருணாநிதி வழங்க கேட்கலாம். வணக்கம் கருணாநிதி, இது குறித்தான விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. பிரபாதி, திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல மாவட்ட ஆட்சியர் சாரஸ்ரீ தலைமையில வந்து இன்று வந்து விவசாயிகள் குறைதீர்ப்பு நாள் கூட்டமானது தற்போது நடைபெற்று கொண்டு வருகிறது. இந்த விவசாயிகள் குறைதீர்ப்பு நாள் கூட்டத்துல வந்து கலந்து கொண்ட விவசாயிகள் கடந்த 2022 மற்றும் 23 ஆண்டுகளில் சம்பா மற்றும் கோடை சாகுபடிக்காக வழங்கப்பட்ட பயிர் காப்பீடுல வந்து பெரிய முறைகேடு நடந்திருக்கு என்று கூறுகின்றன. அதாவது பாத்தீங்கன்னா, மத்திய அரசு கடந்த ஆண்டு பயிர் காப்பீட்டு தொகையாக சுமார் 824 கோடியும், தமிழக அரசு 1375 கோடியும், விவசாயிகள் பிரிமியமாக சுமார் 120 கோடி ரூபாயும், ஆக மொத்தம் 2319 கோடி ரூபாய் பயிர் காப்பீடாக பயிர் காப்பீட்டு நிறுவனத்திற்கு செலுத்தப்பட்டுள்ளது. ஆனால் தமிழக முதல்வரோ இழப்பீடாக பயிர் காப்பீட்டு இழப்பீடாக சுமார் 530 கோடி ரூபாய் மட்டுமே வந்து அறிவித்திருக்கிறார் என குற்றம் சாட்டியுள்ளன. மீதமுள்ள 1759 கோடி வந்து பயிர் காப்பீட்டு நிறுவனத்திற்கு சென்றிருக்கிறது என்றும், இதுல மிகப்பெரிய முறைகேடு நடந்திருக்கின்றும், இதுல வந்து அதிகாரி, அதாவது வேளாண்துறை அதிகாரிகளும் வருவாய்த்துறை அதிகாரம் சரியான கணக்கெடுப்பு நடத்தாமல் பயிர் காப்பீட்டு நிறுவனத்திற்கு வந்து சாதகமா செயல்பட்டதாகவும் கூறப்படுகிறது. அதோ குறிப்பாக திருவாரூர் மாவட்டத்தில் வந்து 530 வருவாய் கிராமங்கள் உள்ளன. அந்த 530 வருவாய் கிராமங்கள்ல வந்து கடந்த ஆண்டு வந்து சம்பா பருவத்துல வந்து சுமார் 70 கிராமங்கள் மட்டுமே வந்து பாதிக்கப்பட்டதாகவும், அதற்காக 26 கோடி ரூபாய் மட்டுமே வழங்கப்பட்டுள்ளதாகவும் வந்து விவசாயி, மற்ற கிராமங்கள் மட்டும் பாதிக்கப்பட்டுள்ளையா, இதை வந்து விவசாயி, அதாவது வேளாண் துறை அதிகாரி வந்து முறையாக கணக்கெடுப்பு நடத்தவில்லை. எனவே வந்து தமிழக அரசு இந்த பயிர் காப்பீடை வந்து தமிழக அரசே ஏற்று நடத்த வேண்டும் என்று கடந்த ஜூலை மாதம் நடைபெற்ற கூட்டத்திலே வந்து விவசாயிகள் சார்பாக வந்து வந்து மனு, அதாவது பரிந்துரை செய்ய வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டது. ஆனால் இதுவரை வந்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கிறேன் சொல்லி விவசாயிகள் வந்து விவசாயிகள் குறைத்திருக்கு நாள் கூட்டத்தில் வந்து கோஷமிட்டு தற்போது தரையில வந்து கோஷமிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றன. இதனிடையே பாத்தீங்கன்னா, விவசாயிகளுடைய கேள்விகளுக்கு பதில் கூற முடியாமல் மாவட்ட ஆட்சியரும் வேளாண் துறை இணை இயக்குனர் வந்து பதில் அளிக்காமல் தற்போது அமர்ந்திருக்கிறனர். இப்போது வந்து பாத்தீங்கன்னா, திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் வந்து கூட்டத்தில் பங்கேற்று தற்போது வந்து விவசாயிகளுக்கு அவர் தான் பதில் கூறுகிறார். இதுவரை அவரை வந்து அதிகாரிகள் இருந்து எந்தவித பதிலும் கூற முடியாமல் தவித்து வருகின்றனர். பிரபாவதி, தகவல்களுக்கு நன்றி. கருணாநிதி.